வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு அற்புதமான மொபைல்கள் ஹோவை தரப்பிலிருந்து ரெண்டு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, P20 மற்றும் P20 Pro. இந்த ரெண்டு ஃபோனோட விமர்சனங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ராஜேஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பேஸ்டெக் தமிழ். P20 மற்றும் P20 Pro இது ரெண்டோட டிஃப்ரென்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு P20 எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, P20 பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட், ரெண்டு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. P20 சரி, P20 Pro சரி, ரெண்டுத்துலேயுமே சிம் வந்து நானோ சிம், சிம் 2 வந்து ஹைப்ரிட் சிம்னு சொல்லியிருக்காங்க. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா, அதாவது P20 Pro டிசைன் பார்த்தீங்கன்னா, திக்னஸ் வந்து ஃபோனோட திக்னஸ் வந்து 7.6 mm சொல்லியிருக்காங்க. அதே P20 Pro பார்த்தீங்கன்னா, அதோட திக்னஸ் வந்து 7.8 mm. P20 வந்து 7.6 mm, P20 Pro வந்து 7.8 mm திக்னஸ். வெயிட் பார்த்தோன்னா P20 வந்து உங்களுக்கு வந்து 165 gram சொல்லியிருக்கிறாங்க. அதே P20 Pro பார்த்தோன்னா 180 grams. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஃபோனோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், அதனால கொஞ்சம் வெயிட்டும் அதிகமாகவே இருக்கலாம். அப்புறம் டிஸ்பிளே சைஸ், அதாவது ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா, P20 வந்து 5.8 inches ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருக்காங்க. P20 வந்து பார்த்தீங்கன்னா P20 Pro வந்து 6.1 inches ஸ்க்ரீன். கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக ஸ்க்ரீன் 6 inchesனா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எப்பவுமே 5.5 inches அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது, P20 Pro கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, ஏன்னா கொஞ்சம் நல்ல ஃபோனுன்னே சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்துட்டோன்னா, 1080x2240 pixels, அதாவது P20 வந்து. P20 Pro பார்த்தீங்கன்னா 1080x2, அதே சேம் தான், 2240 pixels, ரெண்டுமே சேம் தான் ரெசல்யூஷன் சைஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா, P20 வந்து IPS LCD டிஸ்பிளே, P20 Pro பார்த்தீங்கன்னா OLED டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, P20 Pro வந்து Kirin 970 chipset கொடுத்துருக்குறாங்க. ப்ராசஸர் வந்து ஆட்டோ கோர் 2.3 GHz ப்ராசஸர்னு சொல்லியிருக்கிறாங்க. ரேம் வந்து P20 வந்து 4GB ரேம் சொல்லியிருக்கிறாங்க. P20 Pro பார்த்தீங்கன்னா அதே சேம் சிப்செட் தான், Kirin 970 chipset தான். ஆனால் இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா அதே சேம் 2.36 GHz ப்ராசஸர் தான் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே ப்ராசஸர் ரெண்டுமே சேம் தான், 2.36 GHz ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க P20 Pro. ஆனால் இதோட ப்ராசஸர் வந்து i7 ப்ராசஸர்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப கொஞ்சம் i7னால கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ரேம் பார்த்தீங்கன்னா P20 வந்து 4GB ரேம் சொல்லியிருக்காங்க. அதே சேம் P20 Pro பார்த்தீங்கன்னா 6GB ரேம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அதிகமாகவே இருக்குது, 2GB அதிகமாக. அதனால நம்ம கேமிங் விளையாடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்காங்க ரேம் சைஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டுமே கேபிள் 4GB 6GB பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அப்புறம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, P20 மற்றும் P20 Pro ரெண்டுமே ஸ்டோரேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பேண்டட் மெமரி வந்து 256GB வரைக்கும் போடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டுமே ஸ்டோரேஜ் பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதுக்கு நம்ம எக்ஸ்பேண்டபிள் மெமரி போடணும்னு அவசியமே தேவையில்லை, ரெண்டு சிம்மே யூஸ் பண்ணிக்கலாம் அது பதில் ஃபோனில். கேமரா எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, P20 வந்து முக்கியமாக சொல்லணும், கேமராவில் மட்டும்தான் வந்து வேர்ல்டே நம்பர் ஒன் ஃபஸ்ட் டைமாக ஹுவை P20 Pro மூணு கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஹுவை P20 Pro மூணு கேமராவும், ஹுவை P20 வந்து ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. P20 பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா 12 MP ப்ளஸ் 20 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ரெசல்யூஷன் வந்து P20 வந்து 4000x3000 pixels P20. அதே ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 24 MP கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஆனால் முக்கியமாக பார்த்தோன்னா P20 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு லென்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மூணு லென்ஸோட டிஃப்ரென்ஸ் என்னென்னலாம் சொல்கிறேன். 40 MP RGB கேமராவும், 8 MP டெலஃபோட்டிக் கேமராவும், 20 MP மோனோக்ரோ கேமராவும் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்பவே வந்து லோ லைட்லையும் சரி, இப்போ நீங்கள் ஃபோட்டோ ரொம்ப நேரம் கிளிக் பண்ணி வைக்கும்போது அந்த லைட் வந்து உங்கள் ஃபோனில் வந்து லென்ஸில் அதிகமாக கொடுத்து ஒரு லோ லைட்டில் கூட ஒரு பர்ஃபெக்டான பிக்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லலாம். அதோட இமேஜை வந்து ஓவே தரப்பில் ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்கள. கிட்டத்தட்ட பாரிஸில் வந்து கேமராவுக்கு மட்டுமே 1 hour வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா P20 Pro வந்து 24 MP தான் கொடுத்துருக்குறாங்க. அப்பச்சர் வந்து F2.0 சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பேட்டரி லைஃப் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா
P20ல வந்து 3400 AMH பேட்டரி கொடுத்துருக்காங்க, P20 Pro வந்து 4000 AMH பேட்டரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டுலையுமே வந்து 4000 AMH பேட்டரி கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாமே 3000 3000 அந்த லிமிட்லேயே நிறுத்திருந்தாங்க. 4000 ரொம்ப கம்மியாக இருக்குது. 4000 கொடுத்தா மினிமம் கிட்டத்தட்ட ஒரு 2 days கூட உங்களுக்கு ஃபோன் நல்லா ஹார்ட் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும்னு நான் என் தரப்பில் சொல்கிறேன். இதோட என்னோட கருத்து தான். உங்களுக்கு என்ன கருத்துன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் எங்கே பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபோனில் எது பிடிச்சிருக்கணும் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தரப்பு கருத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு இந்த ஃபோனோட மேலும் விவரங்கள் தெரிஞ்சுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் இந்த ஃபோனோட விலை என்னவாக இருக்கும்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம், கெஸ் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. மற்றும் இந்த ஃபோனோட மித்த விவரங்கள் எது இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். முக்கியமாக இந்த P20 Pro தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு Kirin 90 சிப்செட்டுன்றனால இந்த ஃபோட்டோவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ரொம்ப நல்லாவே இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபோட்டோ தான் மெயினே. இதை கேமரா 3 கொடுத்துருக்குறாங்கன்றாங்க. எனக்கு இந்த ஃபோன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஃபோன் கிடைக்குமான்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. கிடச்சதுன்னா கண்டிப்பாக அன்பாக்சிங் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.